வெந்தடே நிலவுக்கு வணக்கம். என் பேர் ஷெஃப் முகமது சாரிஃப், ஐம் எஸ்ஆர் மினிஸ்டர் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் சேலட் சாண்ட்விச். ஸோ சிக்கன் சேலட் சாண்ட்விச்சுக்கு தேவையான பொருட்கள் பிரெட் ஸ்லைசஸ்ஸு, மயோனேஸ், கொஞ்சம் கேப்சிகம், இந்த மாதிரி பாயில் பண்ண சிக்கன். சிக்கனை வந்து பாயில் பண்ணி இந்த மாதிரி ஷெட் பண்ணி வச்சுருக்கேன் நான் அப்படியே ஜூலியன்ஸாக. ஸோ இந்த ஜஸ்ட் தண்ணியில் நீங்கள் உப்பு போட்டு பாயில் பண்ணி வச்சுக்கணும். பாயில் பண்ணி அந்த மாதிரி ஷெட் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ பாயில் பண்ண சிக்கன், கொஞ்சம் லெட்யூஸ் சேலட் லீவ்ஸு, கொஞ்சம் ஆனியன், கொஞ்சம் ஸ்பைசினஸ்க்காக க்ரீன் சில்லி ஆட் பண்ண போகிறேன். ஸ்பைசினஸ் விரும்பாதங்க நீங்கள் வந்து இது வந்து எடுத்துடலாம், நீங்கள் ஆட் பண்ண தேவையில்ல. அஃப்கோர்ஸ் கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர் ஃபார் தி சீசனிங். ஸோ சிக்கன் சேலட் ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் இந்த மாதிரி பாயில் பண்ண சிக்கன். நீங்கள் வீட்டில் அவன் இருந்தால் நீங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம், நல்லா இருக்கும் டேஸ்ட். ரோஸ்டட் சிக்கன் ஆட் பண்ணலாம். நான் இருக்க சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஃபார் ட்விஸ்ட் இண்டியன் டேஸ்ட்காக ஜஸ்ட் க்ரீன் சில்லி ஸ்பைசி, ஜஸ்ட் கொஞ்சோண்டு க்ரீன் சில்லி. ஸோ ஸ்பைசினஸ் விரும்பாத ப்ளைனாக சாப்பிடுவாங்க, நீங்கள் வந்து க்ரீன் சில்லி ஆட் பண்ண தேவையில்லை. அடுத்து கொஞ்சம் அனியன், நல்லா க்ரன்ச்சி டேஸ்ட், பைட் நல்லா நீங்கள் பைட்டு க்ரன்ச்சி பைட் கிடைக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் சாப் பண்ண அனியன், கொஞ்சம் லெட்யூஸ், இந்த சேலட் லீவ்ஸ் சொல்லுவாங்க மார்க்கெட்டில் அவைலபிள். நீங்கள் லெட்யூஸ் இல்லைனா நீங்கள் கொஞ்சம் கேபேஜ் ஆட் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் கேபேஜ். நான் கொஞ்சம் லெட்யூஸ் ஆட் பண்ணுறேன், கொஞ்சம் கேப்சிகம், நல்லா ஃப்ளேவர். ஸோ இந்த மாதிரி க்ரீன் கேப்சிகம் எதாவது சாப் பண்ணி வச்சுக்கலாம், எல்லாம் இந்த மாதிரி ஷெட் பண்ணி இந்த மாதிரி ஜூலியனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கேப்சிகம் ஜஸ்ட் ஃபார் ஃப்ளேவர். சீசனிங் கொஞ்சம் சால்ட்டு, ஸோ சால்ட் சேர்த்தாச்சு. அடுத்து தான் அவன் சீசனிங் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் இந்த மாதிரி க்ரஷ் பேப்பர், பிளாக் பேப்பர். ஸோ எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாயில் பண்ண சிக்கன், கேப்சிகம், க்ரீன் சில்லி, லெட்யூஸ், சால்ட்டு, கொஞ்சம் சாப் பண்ண ஆனியன் அண்டு க்ரீன் இது கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கோம். கடைசியாக வந்து இதுக்கு மயோனைஸ். ஸோ மயோனைஸ் ஆட் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த இது வந்து ஃபில்லிங், இது ஃபில் தான் ஃபில்ச்சு நம்ம சாண்ட்விச்சுக்கு தான் ஃபில்லிங்கு. ஸோ இந்த ஃபில்லிங் இஸ் ஆல்மோஸ்ட் ரெடி, ஸ்டஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து க்ரில் பண்ண போகிறோம். ஸோ நல்லா க்ரன்ச்சியாக நீங்கள் இது சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், பிகாஸ் லைக் லெட்யூஸு, ஆனியன், கேப்சிகம் எல்லாம் சேர்த்துக்கும். ஸோ அதனால் நீங்கள் பைட்டு நல்லா க்ரன்ச்சியாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் டேஸ்ட், சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். சின்ஸ் இது வந்து மைனஸ் ஆட் தான் ஆட் பண்ணுறது, நல்லா க்ரீமியாக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ நம்ம சாலட் இஸ் ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ கடைசியாக இதை வந்து நம்ம ப்ரெட்டில் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு, ஜஸ்ட் சிக்கன் பாயில் பண்ணுறது மாதிரி டைம் எடுக்கும். ஒன் சிக்கன் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் இட்ஸ் வெரி சிம்பிள், மற்ற இன்க்ரீடியன்ஸ் தான் வீட்டில் இருக்க அவைலபிள், வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக வந்து இந்த மாதிரி ப்ரெட்டு, ப்ரெட் எடுத்துல வந்து ஃபில்லிங் வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஃபில்லிங் நம்ம உள்ளே வச்சாச்சு. அடுத்ததாக அந்த ப்ரெட்டு மேலே வச்சு நம்ம வந்து இதை க்ரில் பண்ண போகிறோம். அடுத்ததாக பேனில் கொஞ்சம் ஆயில், கொஞ்சமாக ஆயில் போட்டு, நீங்கள் வேணால் யூஸ் பட்டரும் யூஸ் பண்ணலாம், இல்லை ஆயில் ஹெல்த் கான்சியஸ் இருந்தால் நீங்கள் ஆலிவ் ஆயில் கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆயில் கொஞ்சம் போட்டுட்டு நம்ம வந்து இது வந்து ரெண்டு சைடும் க்ரில் பண்ணி எடுக்க போகிறோம், நல்லா கோல்டன் கலர். ஸோ நல்லா கோல்டன் கலர் வந்தோடனே இதை எடுத்துடலாம், ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் கலர் வந்தால் கிறிஸ்பியாக, நல்லா நீங்கள் சாப்பிடும்போது கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ நல்லா கோல்டன் கலர், ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் கலர் வந்தோடனே எடுத்துடலாம். ஸோ நல்லா இது நல்லா டார்க் கோல்டன் கலர் வந்தாச்சு. அடுத்த பக்கமும் நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் கலர் வந்தாச்சு. ஸோ இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ணலாம். ஸோ சைடு ட்ரிம் பண்ண, சைடு இந்த க்ரஸ்ட்டு வந்து ட்ரிம் பண்ணிவிட்டு சிக்கன் சேலட் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. நல்லா எம்மியாக வந்துருக்கு, நல்லா கலர்ஃபுல் அண்ட் டேஸ்ட்டாக வந்திருக்கு. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷோட மீட் பண்ணலாம்.